श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः पेज नंबर 70 171 116 अज्ञानमालस्य एतैः प्रयुक्तो न हि वेति किञ्चित् निद्रालुवस्तम्भवदेव तिष्ठति निद्रालुवस्तम्भ भववेद तिष्ठति भवदेव तिष्ठति எனக்கு மட்டும் உங்களுக்கு கிளியரா கேக்குறதா இன்னும் கொஞ்சமா கரக்கற பேட்டரி ஓகே சரி இப்போ போன கிளாஸ்ல வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுனால ஒரு ரீகேப் பார்த்துட்டு தான் போனோம் ஞாபகம் இருக்கும் இல்லையா சரி அப்போ இங்கே வந்து அனாத்மாங்கிற சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதில் வந்து எது ஸ்தூல சரீரம் எது சூக்ஷ்ம சரீரம் கடைசியாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து காரண சரீரம் கிம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டுருக்கார் இந்த காரண சரீரம்ங்கிறது வந்து மொத்த ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம சரீரம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து காரண சரீரம் காரண பிரபஞ்சம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து காரண அவஸ்தா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறேன் ஏன்னா காரண அவஸ்தாவில் சரீரமாக இருந்தாலும் பிரபஞ்சமாக இருந்தாலும் ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுனால லட்சணம் ஒன்று தாங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஈக்குவலாக டீல் பண்ணுறாங்க அதற்கு இன்னொரு பேர் தான் மாயா அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த மாயாவுடைய குணங்கள் அல்லது லட்சணம் டெஃபினேஷன் பார்க்கும்போது திரிகுணாத்மிகா அப்படின்னு பார்த்தோம் அந்த திரிகுணாத்மிகாங்கிற விஷயத்தில் நம்ம ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டுத்தையும் பார்த்து முடித்தோம் போன ஸ்லோகம் படித்தது வந்து தமோகுணம் ரஜோகுணத்துடைய கம்ப்ளீஷனை பார்த்தோம் இப்போது மாயாவுடைய குணம் ரஜஸ் தமஸ் சத்வம்
அப்படி இருக்கு. அப்போ காரணத்துல சத்துவ ரஜஸ்தமசோ இல்லை ரஜஸ்தம சத்துவமோ எந்த ஆர்டர்ல சொன்னா கூட காரணத்துல இந்த மூணு குணம் இருக்கு அப்படின்னா அதுடைய காரியமா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ஸ்தூல விஷயங்களில் அதே விஷயமா தான் இருக்கும். முக்கியமா போன கிளாஸ்ல ஒருத்தர் முடிச்சுட்டு சொன்னார், இந்த மூணு குணம்தான் ஒரு ஒரு பர்சனை வேறுபடுத்துறது, பிரபஞ்சத்தில் வெரைட்டி உண்டாக்குறது இந்த மூணு குணம்தான். இண்டிவிஜுவல் லெவல்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரன்ஸ் வந்து இந்த மூணு குணம் ப்ளஸ் மரம் செடி கொடி அப்புறம் நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஜந்துலாம் இருக்குது, அதில் வேறுபடுறது கரெக்டாக. அதுக்கப்புறம் கல் மண்ணுன்னு பஞ்சபூதமாக டோட்டலாக ஜடமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மூணு குணத்தில் தான் இருக்குங்கிறத பார்த்தோம். எங்கே தமோ பிரதானமாக இருக்கோ அதற்கு ஜடம் டோட்டலாக உயிரே இல்லை ஜட வஸ்துன்னு சொல்கிறோம், எங்கே ரஜோ பிரதானமாக இருக்கோ அதில் ஒரு உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துலேயுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் பிரபஞ்சத்தில் இந்த மூணு குணமும் இருக்கும். ஒன்றுத்தில் இதுதான் இருக்கும், ஒன்றுத்தில் இதுதான் கிடையாது, ஆனால் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ஸ்வபாவம் மாறுறது சரியா. அதனால் திரிகுணாத்மிகா மாயாங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்துன்னு வரும்போது இப்போ நமக்கு ஜந்துக்களை பற்றியோ உலகத்தை பற்றியோ இப்போதைக்கு கவலை இல்லை. யாரை பற்றி கவலை நமக்கு? நம்மளை பற்றி தான் கவலை. அதனால் நமக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய நம்ம சரீரத்தை எடுத்துட்டு டீல் பண்ணுற இந்த சரீரமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பொதுவாக என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருப்போம், நான் இருக்கேன் இந்த உலகத்தில் நான் இருக்கேன் அப்படி வச்சுருப்போம். அங்கேருந்து பர்செப்ஷனை ஷிஃப்ட் பண்ணி கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா, ஒன்னிடத்தில் இந்த உலகம் இருக்குது, இந்த உடம்பு மனசு உலகத்தை சேர்ந்தது அப்படின்னு இருக்க போகிறது. எங்கே எதனால் அப்படின்னா, நான்கிற விஷயத்துக்கான காக்னிஷன் அறிவானது கரெக்டாக புரியறதுனால. கிளியர்? அப்போது ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது வந்து இந்த உடம்புக்கும் இருக்கிறது கரெக்ட். அதனால தான் பஞ்ச பிராணனை பார்த்தோம், சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் எல்லாவற்றையும் பார்த்தோம். ஃபர்தராக என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அஜ்ஞான விஷயம் போன கிளாஸில் எதை பார்த்தோமோ, எந்த அஜ்ஞான விஷயம் எனக்கு சம்சாரமாக இருக்கிறதோ, எனக்கு எங்கே வந்து துக்கம் துயரத்தை உண்டாக்குறதோ, அந்த அஜ்ஞான விஷயம் எதனால் வருது அப்படின்னா, இந்த மாயாவுடைய ஆவரண சக்தி அல்லது பவர் ஆஃப் கன்சீல்மெண்ட், உண்மையை மறைக்கக்கூடிய சக்தி. அது இண்டிவிஜுவல் லெவலில் எப்படி இருக்கும்னா, நித்ரா சக்தி அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டுமா, இக்னரன்ஸ் இஸ் பிளஸ்ன்னு சொல்லியிருக்கே, அப்போ எங்கே துக்கம் துயரம் ஏற்படுறதுன்னா, இக்னரன்ஸோடைய சைட் எஃபெக்ட், அதோடைய சைட் எஃபெக்ட் என்னவா இருக்குது, விக்ஷேப சக்தியாக இருக்குது. ரஜஸ்லேருந்து உண்டாக்கிய விக்ஷேப சக்தி, பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், பவர் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன். இப்படி வந்துடும் ஃப்ரெண்டில். அப்போது பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், நான் யாருன்னு தெரியல, அது மூடி மறைக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து நான் யாரோ அப்படின்னு நினச்சுட்டேன் கரெக்ட். இதுதான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு, அஜ்ஞான அத்தியாச ரூபேன சம்சாரா. அப்போ நான் யாரோன்னா யாருன்னு நினச்சுட்டேன் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப சிம்பிள், நம்ம யாரு நான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இந்த உடம்பை சொல்கிறோம், ரேராக இந்த மனசையும் சொல்கிறோம் கரெக்ட். டாக்டர் எந்த டாக்டர்கிட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பொசிஷன் பண்ணிப்போம். கீழ்ப்பாக்கு போனோன்னா ப்ரிடாமினாக மனசை சொல்லுவோன்னு நினைக்கிறேன், நம்ம யாரும் போக வேண்டாம் சொல்கிறேன். சாதாரண ஜென்ரல் ஃபிஷன், அந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போனோம்னா உடம்பு தான் சொல்லுவோம். அப்போ நான்கிற அடையாளம் எதில் இருக்குது, ஐடென்டிட்டி எதில் இருக்குது, நாலேஜ் எதில் இருக்குது அப்படின்னா, உடம்பு மனசில் இருக்குது. இதை தான் அத்தியாசம்னு சொல்கிறோம், மிஸ்டேக் எரர். இது எதுனாலன்னா, விக்ஷேப சக்தினால. கிளியர்? ரூட் என்ன, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா, ஆவரண சக்தி, அஜ்ஞானம். கிளியர்? அப்போ இந்த அஜ்ஞானத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, நேச்சுரலாக அத்தியாசமானது நீக்கப்படும். கயர் இருக்கிறது கயறு தான்னு தெரிஞ்சிடுதுன்னா, அந்த பாம்புங்கிற மிஸ்கன்செப்ஷன் நீங்கிடும். இது வேதாந்த பாம்பு, கீழே பார்க்கக்கூடாது, சாரு கீழே எதுவும்
எதுவும் இல்லை இங்கே. சரியா? அப்போது ஆவரண விக்ஷேப சக்தி வந்து தமோ ரஜஸுடைய எக்ஸ்பிரஷனாக இருக்குது. எப்படி வெளிப்படுறது? ஆவரண ரஜஸும் தமசும் விக்ஷேப சக்தியாகவும் ஆவரண சக்தியாகவும் இருக்குது. கிளியரா? சரி, இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, ரஜஸ் தமசுடைய எப்படி வெளிப்படுறது, முக்கியமாக தமசில் என்ன பார்த்தோம், தூங்கிகிட்டே இருக்கிற விஷயம் பார்த்தோம், சோம்பேறித்தனத்தை பார்த்தோம், மென்டலி இன்டலெக்சுவலி ஃபிசிக்கலி எப்படி லேசினஸ் வெளிப்படுறதுன்னு பார்த்தோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான் நடக்காது, மிச்சதெல்லாம் நார்மலாக இருக்கும். புத்தி மட்டும் வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா உங்களுக்கே தெரியும் கான்சிக்வன்சஸ், எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்போ புத்தி வேலை செய்கிறதுக்கு ரஜஸ் தமஸ் கம்மியாக இருந்தும் இன்னும் ஏதோ ஒன்று அதிகமாக இருந்தால் தான் இன்டலெக்சுவல் வேலை செய்யும். இல்லைன்னா நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் பண்ண முடியல. பாருங்கோ, கரெக்டாக 5 மணிக்கு எழுந்துட்டுருந்தோம்னு நினச்சேன், அலாரமும் அடிச்சுது, அது தலையில் ஒரு அடி வச்சுட்டோம். அப்படி பண்ணுறது இல்லை. இப்போ மொபைல் ஃபோன் ஜாக்கிரதையாக எடுத்து கண்ணை மூடிண்டே இப்படி தடவி டக்குன்னு அமுக்கிட்டு தூங்கிடுறோம். கண்ணை திறந்து பார்த்தா 6:30, கரெக்ட். நைட்டு புத்தி டிசைட் பண்ணிது, ஆனால் காத்தால டெசிஷன் மாற்றிட்டோம், கரெக்டா? இது எல்லாம் எங்கே ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்லேயும் ஒரு ஒரு குணம் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த 1 ஹவர் கிளாஸில் எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படின்னா, தமசு அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன ஆகும், தமசு அதிகமாக இருந்ததுன்னா கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸு கேட்காது. என்ன அப்படின்னா, நன்னா தூங்கி போயிடுவோம். அது கூட பரவாயில்ல. சப்போஸ் ரஜஸ் அதிகமாக இருந்ததுன்னா, என்னமோ சொன்னார் சரியாக தெரியல புரியல, இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா சொல்கிறது அப்படியே தப்பாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ கிளாஸில் எப்படி இருக்கணுங்கிறது தான் அடுத்த டாபிக். அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் எது பிரதானமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்ல போகிறேன். சரியா? அதனால் சத்துவ குணத்தை நம்ம பார்க்கலாம். 117 சத்வம் விசுத்தம் ஜலவத்தாபி தாப்யாம் மிலித்வா சரணாய கல்பதே யத்ராத்ம பிம்ப பிரதிபிம்ப பிரதிபிம்பத சன் பிரகாஷயத் யர்க இவாகிலம் ஜடம் சத்வம் விசுத்தம் ஜலவத் ததாபி தாப்யாம் மிலித்வா சரணாய கல்பதே யத்ராத்ம பிம்ப பிரதிபிம்பத சன் பிரகாஷயத் யர்க இவாகிலம் ஜடம். நார்மல் லைஃப், மெட்டீரியல் லைஃப் நம்ம லீட் பண்ணினோம் அப்படின்னா ப்ரிடாமினண்டாக தமசுலையும் ரஜஸ்லையும் இருப்போம், கரெக்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ரிலீஜியஸ் லைஃப் அதிகமாக இருக்கோ, எங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இஷ்ட தேவதா பூஜா பக்தி ஆராதனா அனுஷ்டானம் எங்கே அதிகமாக இருக்கோ, ஜபமாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும், என்டையர் ரிலீஜியஸ் லைஃப் என்ன பண்ணுறது, ரஜஸ் தமஸ் டாமினன்ஸ்லேருந்து நம்மளை மெச்சூர் பண்ணி ஸ்லோவாக சத்துவத்துக்கு கூட்டின்னு வருது. ஏன் சத்துவத்துக்கு வரணும், அடுத்த க்வெஸ்சன் விட்டுடுங்களே போதுமே. ஏன் சத்துவத்துக்கு வரணும் அப்படின்னா, சத்துவத்தில் தான் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு புரியணும் தெரியணும் அப்படின்னாலே சத்துவம் வேணும். ஏன், சத்துவத்தில் தான் நம்மளுடைய இன்டலெக்ட் டாமினண்ட்டாக இருக்கும், பிரகாசமாக வேலை செய்யும், கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஞானத்தினால்தான் மோட்சம், ஞானத்துக்காக அது வந்திருக்கோம் அப்படின்னு பாடுபடும் போது
எது பிரதானமாக இருக்கணும்? சத்துவ பிரதானமாக இருக்கணும். ஏன்னா 1 hour கிளாஸ் கேட்கணும், கிளாஸுக்கு வரணுங்கிற முடிவு நல்ல முடிவாக எடுக்கணும். இப்போல்லாம் ரொம்ப 1 second போதும் வெளியில் எங்கேயாவது போயிடுறதுக்கு, இல்லை 1 second யாராவது ஒருத்தர் வந்துடுறா நம்மத்துக்கு, சரியா? அதனால் கிளாஸுக்கு திருடமாக வந்தே ஆகணும், வந்துட்டே இருக்கணும், கடைசி மட்டும் வரணும் அப்படிங்கிற டெசிஷனே சத்துவ பிரதானத்தில் தான் எடுக்க முடியும். 2வது, இந்த ஞான விஷயத்தை எனக்கு சம்சாரம்னு ஒன்று இருக்குது, இது ஞானத்தினால தான் நீங்கும், இந்த அறிவெல்லாம் வந்து இது எல்லாமே நாலேஜ், இது எல்லாமே சத்துவத்தில் தான் ஏற்படும், கரெக்ட். அதனால சத்துவ பிரதானம் ரொம்ப முக்கியம். அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுறதுன்னா என்டையர் ரிலீஜியஸ் லைஃப் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. அதனால தான் ஈஸ்வரா பக்தி அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னா, பாகவதத்தில் சொன்ன மாதிரி சுகர் கோட் பண்ணுறதான், இது பண்ணால் அது கிடைக்கும், இந்த பூஜை பண்ணால் அந்த பலன் கிடைக்கும், இந்த ஹோமம் பண்ணால் அந்த பலன் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணிட்டேன்னா இந்த லோகம் கிடைக்கும் அப்படின்னு கர்ம கர்ம பலன் அப்படியே வந்து சொல்லிகிட்டே வருது. இன்டைரக்டாக என்ன நடக்கிறது தெரியுமோ, நம்மளுடைய இருக்கக்கூடிய ஸ்வபாவம் மெச்சூராகி நேச்சுரலாக சத்துவத்துக்கு வந்துடுறோம். வந்த உடனே என்ன சொல்கிறது, பரீட்ச லோகான் கர்மச்சித்தான், நீ அடைஞ்ச விஷயம் செஞ்ச விஷயம் உன்னுடைய கர்மா எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த கர்மமானது அனித்தியமாக இருக்கு, ஏற்பட்டக்கூடிய பலன் அனித்தியம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதியெல்லாம் வெளியில் போய் இவ்வளோ விஷயம் செஞ்சு அடைஞ்சது எப்படி இருக்கு, அனித்தியமாக இருக்கு. எது நித்தியம், வேதாந்தத்துக்குள்ளே வா, சிரவணம் பண்ணு, குருக்கிட்ட வரணும், சாஸ்திரத்தை படிக்கணும், ஆத்ம ஞானமே நிரந்தர நித்திய ஆனந்தத்தை தருது அப்படிங்கிறது ஃபைனல் கன்க்ளூஷன். அது வேதம் என்ன பண்ணுறதுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டைரெக்டாக சொல்லிட்டா நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோமோன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லாமல் இது கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு ஃபைனல் எய்ம் வந்து உன்னை எப்படியாவது வேதாந்தத்தில் நம்மளை கொண்டு வந்து இந்த விஷயத்தை நம்மளை கரை ஏற்றுறது, கரைத்தேறணும் கரையேறணும்னு சொல்கிறோம்ல, இந்த ஞானத்தினால தான் அது முடியும். அப்போ அமிர்தத்துவம், தமசோமா ஜோதிர்கமயம் மிருத்யோர்மா அமிர்தங்கமயம், எப்படி அமிர்தங்கமயம் விட முடியும், எப்படி மிருத்யுஞ்சயனாக இருக்க முடியும் பகவான், எப்படி மிருத்யுஞ்சயனா, மிருத்யு எனக்கு இல்லை, நான் அந்த ஆத்ம சைத்தன்யம், ந ஜாயதே ந மிரியதே, அதனால அமிர்தத்துவம் அகம், அந்த அறிவினால நமக்கு ஏற்படுறது, சரியா? அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சத்துவகுணம் அவ்வளோ முக்கியம், அந்த சத்துவத்துக்கு வரத்துக்கு தான் மொத்த வேத பூர்வம் கர்மகாண்டம் இருக்கு. அப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணாலும் ஒரு யாகத்தில் போனாலும் எங்கெல்லாம் நம்ம சத்சங்கத்தில் கலந்துக்கிறோமோ அதோடைய நோக்கம் என்னவா இருக்கும், கர்மத்துடைய பலன் இன்டைரக்டாக நம்மளை வந்து சத்துவத்துக்கு கூட்டின் போகிற விஷயமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுண்டு இந்த ஞானத்துக்காக பாடுபடுறது, எல்லா விதமான கர்மா பண்ணுறது கர்மயோகம் ஆகிறது. அந்த கர்மயோகத்தில் ஏற்படக்கூடிய பலன் என்ன, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. அப்படிப்பட்ட குவாலிஃபைடு பர்சன் குரு கிட்ட போய் சாஸ்திரத்தை கேட்கறது மூலியமா ஞானம் ஏற்பட்டு மோட்சத்தை அடைகிறான். இதுதான் விஷயம். அழகாக ஒரு லைனில் நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததை சொல்லியாச்சு, கிளியர். அதனால் சத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஆச்சாரியாலிங்க, முதல்ல அப்போ சத்துவத்தை முதல்ல சொல்லிட்டு அப்படியே போயிருக்கலாமே, அதுதானே முக்கியம் சொல்கிறேன். அது மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணிட்டார், முதல்ல ரஜஸை எடுத்து சொல்லி தமசை எடுத்து சொல்லி கடைசியாக சத்துவத்துக்கு வர. ஏன்னா இந்த சத்துவ குணத்திலேருந்து தான் என்ன சொல்கிறது, அந்த பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு லான்ச் பேட் இருக்கும் மிலிட்ரிக்கு, அங்கேருந்து மிசைல் போட்டோன்னா கரெக்டாக எங்கே போகணுமோ அந்த ஏரியாவில் கரெக்டாக போய் சேரும். அந்த லான்ச் பேடு என்னதுன்னு மோட்சத்துக்குன்னா சத்துவம். சத்துவத்துக்கு வந்தால் தான் அடுத்த படிக்கு போக முடியும், சத்துவத்திலேயே முடியறதில்ல. அப்போ சத்துவம் தான் நமக்கு மோட்சத்தை அல்லது சுதந்திரத்தை ஃப்ரீடமாக கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது.
ரஜஸ்தமஸ் எப்படி இருக்கு நமக்கே தெரியும். சம்சாரம், துக்கம், பந்தம், புனரபி ஜனனம், புனரபி மரணம், கேரண்டி. சத்துவத்தில் இருந்தாலாவது ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு, கிளியரா? அதனால என்ன பண்றாருன்னா சத்துவத்தை மூணா பிரிக்கிறார் ஆச்சாரியாலிங்கம். ஸோ ரஜஸ்தமஸ் நமக்கு ஆல்ரெடி பரிச்சயம், அதையெல்லாம் பந்தப்படுத்துங்கிறதுனால அதை சொல்லிட்டு அந்த பந்தம் அந்த சம்சாரத்துக்கு நிவர்த்தி வந்து சத்துவம் கொடுக்கும்னு சத்துவம் டாபிக் உள்ள வந்து அந்த மாயாவுடைய திரிகுணாத்மிகா சத்துவம், அதில் சத்துவத்தில் மூணாக திரும்பி மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறேன். என்னது அப்படின்னா, எங்கே வந்து சத்துவத்துடைய பிரபாவம் மினிமமாக இருக்கோ, ஃபீபுளாக இருக்கோ, மந்த சத்துவம் அல்லது மலின சத்துவம், ஓகே? அப்படின்னா ரஜோ அண்ட் தமசோடைய டாமினன்ஸ் அதிகமாகவும் சத்துவத்தோட டாமினன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு. இது வந்து மலின சத்துவம் அல்லது மந்த சத்துவம். ரெண்டாவது என்னது, இன்பிட்வீன், மத்தியம சத்துவம் அல்லது மிஸ்ர சத்துவம். இது எப்படி இருக்கும்னா, ரஜஸ்தமசும் சத்துவமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக 50-50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, மூணாவது சுத்த சத்துவம். அங்கே வந்து சத்துவத்துடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியறதில்ல. மூணு குணத்துடைய காம்போசிஷன் ஆர் த ப்ரப்போர்ஷன் வேரி ஆகிறதுனால இது மூணாக பிரிக்கிறோம். ஏன்னா உடனே நமக்கு என்ன தோணும், நான் தமஸில் இருக்கேனா, ரஜஸில் இருக்கேனா, சத்துவத்தில் இருக்கேனா? அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரையுமே பிரிச்சுடுறார் மூணாக. கொஞ்சம் சத்துவம் இருந்தாலும் அது மலின சத்துவமாக இருக்கு. அப்போது ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருக்கக்கூடியவா எல்லாருமே, யார் சம்சாரி யார் அஜ்ஞானியோ எல்லாரையும் என்ன பண்ணுறார், இத்தனை நேரம் பேசினோமே எல்லாரையும் வந்து மலின சத்துவத்தில் போட்டுடுறார். அப்போது ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்தாலே மலின சத்துவம்னு அர்த்தம். ஓகே, இந்த ஜென்மா எடுத்துட்டு துர்லபம் திரையமே வைத்தத்தில் வந்துட்டு மனுஷத்துவம்னு வந்துட்டு முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயத்துவம் இந்த ரெண்டும் கிடச்சி வாழ்க்கையோட லட்சியம் இதுதான்னு தெல்ல தெளிவாக இருந்து அதற்கு பாடுபடக்கூடியவர்கள் எந்த கேட்டகரியில் வருவார்கள் அப்படின்னா, மத்தியம சத்துவம் செகண்ட் கேட்டகரியில் வருவார். டோட்டலாக மெட்டீரியல் லைஃப்லையும் இல்லாமல் அதே நேரத்தில் லட்சியத்தை ஒன்றும் அடையாமல் அல்லது லட்சியத்தை அடைந்தவரும் இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடியவர் அல்லது தே ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் மோக்ஷா. புரியுறதா நமக்கு சம்பந்தம் பண்ணுற இருக்கிறது? ஓகே, இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. அப்போ சுத்த சத்துவம் என்னது அப்படின்னா, என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, டோட்டலா ஞானத்தை அடைந்தவன் அல்லது அகம் குணாதீதா, மூணு குணத்துக்கும் எது ஆதாரமாக மூணு குணத்துக்கும் பாதிக்கப்படாமல் குணாதீதனா என்ன சொரூபமோ அந்த சொரூபமே நான் அப்படின்னு ஞானத்தில் இருக்கக்கூடியவன் சுத்த சத்வன், கரெக்ட்? அப்போ மலின சத்வம் டோட்டல் சம்சாரி அஜ்ஞானி, மத்தியம சத்வம் அல்லது மிஸ்ர சத்துவம் எப்படிப்பட்டவர்கள், சீக்கர்ஸ் சாதகர்கள் அல்லது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, கரெக்ட்? கடைசியா இருக்கக்கூடியவர்கள் ஞானி. இது வந்து மூணு கேட்டகரியை பிரிக்கிறது. நம்ம பார்க்க போற 117 வந்து அல்லது இத்தனை நேரம் பார்த்தது வந்து மலின சத்துவம், சரியா? ஓகே, அப்போ இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போனோம்னா, இது வந்து சத்துவத்துக்கான இன்ட்ரடக்ஷன் நம்ம இத்தனை நேரம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போனோம்னா, சத்துவம் ஜலவத் விசுத்தம். சத்துவம் எப்படி இருக்குமா, சத்துவகுணம் பியூராக இருக்குமா, ஜலம் போல, கரெக்ட்? அப்படிப்பட்ட பியூராக இருக்கக்கூடிய விஷயம் தாப்யாம் மிலித்வா என்ன ஆகிறது, ரஜஸ் தமசுடைய கலப்படத்தினால
மிக்சர் ஆகிறதுனால, மிக்ஸ் ஆகிறதுனால சரணாய கல்பதே, சம்சாரத்துக்கும் பந்தத்துக்கும் காரணம் ஆயிடுறது. சத்துவம் வந்து ஜலம் போல பியூராக இருக்குது அப்படின்னா யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்போ ஏன் எனக்கு கஷ்டம் வருது, எனக்கே சம்சாரத்தில் இருக்கேன், எனக்கே அஜ்ஞானம் இருக்குது, எனக்கே அத்தியாசம் இருக்குதுன்னு கேள்வி எழும்பித்துனா என்ன ரீசன் அப்படின்னா, ரஜஸும் தமஸும் கூடவே இருந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, அதோடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சம்சாரம் துக்கம் துயரம் எல்லாம் ஏற்படுறது. இப்போ சம்சாரிங்கிறத குவாலிஃபிகேஷன் இங்கே சொல்லப்படுறது. அப்போது ஓகே, அப்போது நேச்சுரலாக சத்துவம்னா என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்பு மனசு எல்லாம் சேத்தனமா அச்சேத்தனமா, என்னடா இத்தனை நேரம் நீங்கள் கேள்வி கேட்கலையேன்னு பார்த்தேன். உடம்பு மனசு சேத்தனமா அச்சேத்தனமா? சேத்தனம் அச்சேத்தனம் ரெண்டு தானே இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லிடு. அச்சேத்தனம், நீங்கள் அச்சேத்தனம் சொன்னேன்னா அச்சேத்தனம்னு சொல்ல முடியறதே, டெஸ்க்கு சொல்லாதே அச்சேத்தனம்னு, கல் சொல்லாதே, இந்த ஹால் சொல்லாதே, இல்லை இல்லை அப்போ சாரி சாரி சேத்தனம். சேத்தனம்னா எவ்வளோ சேத்தனம் இருக்கு, கரெக்டா? அதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எத்த ஆத்மபிம்ப பிரதிபிம்ப பிரதிபிம்பேதா அப்படின்னா, சத்துவத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த துணியில் என் மூஞ்சியை பார்த்து நான் ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. அர்ஜெண்ட்டாக கிளம்ப கிளாஸ்க்கு டைம் ஆயிடுது, கண்ணாடியில் பார்த்து பொட்டு கூட எடுக்க முடியல. அந்த வேலை அப்படி பார்த்து இட்டுக்கலான்னா முடியாது. இந்த துணிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறக்கூடிய முகத்தை பிரதிபிம்பத்தை காட்டக்கூடிய கேப்பபிலிட்டி கிடையாது. எதுக்குண்டு? நம்ம ஹேண்ட்பேக் உள்ள, இன்ஃபேக்ட் தனியாக கூட வச்சுக்கணும்னு கஷ்டப்படலை, ஹேண்ட்பேக்கை திறந்தாலே அவனே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். அப்படி திறந்தவொடனே தெரியறது ஓகே. அங்கே என்ன இருக்கு? குட்டி கண்ணாடி இருக்கு, மிரர் இருக்கு. அந்த கண்ணாடியில் என்ன தெரியறது? என்னுடைய முகம் அழகாக தெரியறது. அப்போ கண்ணாடிக்கு மூஞ்சிய பிரதிபலிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. என்ன எங்கே பார்க்கணுன்னாலும் கண்ணாடியில் பார்ப்போம், கரெக்ட். அதே மாதிரி ஒரு அனாத்மா விஷயத்துக்கு சத்துவம் இருக்கிறதுனாலவே, அல்லது சத்துவத்துடைய ப்ரப்போர்ஷன் அதிகமாக இருக்கிறதுனாலயே, கம்பேர் டு டெஸ்க்கு கல் மண் மைக்கு, இந்த சரீரம் அதில் இருக்கக்கூடிய மனசு அந்தக்கரணமான விஷயம் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது? எங்கேயும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஆத்மாவை மனசில் ரெஃப்ளெக்ட் ஆகிறது. அதுக்கு பேர் பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அகங்காரங்கிற டாப்பிக்கில் இதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், கரெக்டா? அதனால தான் நான் சொல்ல முடியறது, மனசுனால இந்திரியம் ஆக்டிவேட் ஆகி, மனசு ஃபஸ்ட்டு இன்ஆக்டிவாக இருக்கு, ஜடமாக இருக்கு. இது மாதிரி சைத்தன்யத்துடைய ரிஃப்ளெக்ஷன்னால ஆக்டிவாக லைவ் ஆகி நான் உயிரோட இருக்கேன், நான் சேத்தனம் அச்சேத்தனம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. மனசு ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்திரிய விஷயம்லாம் ஆக்டிவாக இருக்கு, உலகத்தை பர்சீவ் பண்ண முடியாது, சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம்லாம், கரெக்ட். இதுக்கெல்லாம் கோர் என்னது அப்படின்னா ஆத்ம பிரதிபிம்பத்வம். அந்த பிரதிபிம்பம் அல்லது அந்த ரிஃப்ளெக்ஷன் கேப்பபிலிட்டி எதனால அப்படின்னா, அந்த கரணம் அனாத்மா, அந்த அனாத்மால சத்துவம் பிரதானமாக இருக்கிறதுனால பிரதிபலிக்கிறது. சரீரத்துக்கு கூட அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அந்த கரணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் என்ன ஆகிறது, உயிர் போச்சுன்னா சரீரத்தை யூஸ் அண்ட் த்ரோ டிஸ்போஸ் பண்றோம், கரெக்ட். சரி, அப்போ எத்திர ஆத்ம பிம்பா பிரதிபிம்பிதா, அதனால சத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால ஆத்மா அங்கே பிரதிபலிக்கிறது, அதை தான் வந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து சத்துவத்துடைய ஸ்பெஷாலிட்டி.
புரியுறது இல்லையா? எங்க சொல்றாரு ரெண்டாவது வரியில, எத்திர ஆத்ம பிம்பகா பிரதிபிம்பிதா. கரெக்ட். அதனால தான் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. டெஸ்க்கு கல்லுக்கு, செடி கொடிக்கு, அனிமல்ஸுக்கு, அப்புறம் மனுஷனுக்கு, மனுஷனுக்கும் மேலே தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், அப்படி போகிறது. எங்கே வேரியேஷன் அப்படின்னா சத்துவத்தில் வேரியேஷன். புரியுறது இல்லையா? ஓகே. அதனால் என்ன ஆகிறதுனா, மனசானது, அந்த கர்ணமானது லைவ்லியாக இருக்கிறதுக்கு அதோடைய சத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ளெக்ஷன் காரணம். எப்படி தமோ குணத்துக்கு ஆவரண சக்தியோ, ரஜோகுணத்துக்கு என்ன சக்தி சொன்னோம், விக்ஷேப சக்தியோ, சத்துவகுணத்துக்கு பிரதிபிம்பத்வம். புரிஞ்சுது இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் என்னது, எதை சொல்கிறார் அப்படின்னா, அர்க்க இவ ஜகதா அகிலம் ஜடஹா. அப்போது எப்படி வந்து சூரியனுடைய வெளிச்சமானது பிரதிபிம்பம் பிரதிபலிக்கப்படுகிறதோ, அதே போல் கான்ஷியஸ்னஸ் ஆத்மா மனசை பிரகாசிக்கிறது. மொத்த பிரபஞ்சத்தை சூரிய வெளிச்சம் பிரகாசப்படுத்துறது இல்லையா? அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் மனசை அதிகமாக பிரகாசிக்கிறது. அர்க்கஹா இவ, அர்க்கஹானா சூரியன். சூரியன் மொத்த ஜட மொத்த பிரபஞ்சம் ஜட பிரபஞ்சத்தை எப்படி பிரகாசிக்கிறதோ, ஆத்ம சைத்தன்யம் அந்தந்த அந்தந்த அந்த கரணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால மனசானது எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கிறது. மனசனால தான் உலகத்தினால ரிசீவ் பண்ண முடியும். புரியுறதா? இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம், சத்துவகுணம் பார்த்துட்டு இருக்கோம், சத்துவகுணத்துடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம், அதுலேயும் மலின சத்துவத்தை பார்த்தோம். ஓகே, சரி. அப்போ மலின சத்துவத்தினால என்ன அப்படின்னா, ரஜசும் தமசும் அதிகமா இருக்கிறதுனால மோகாஷா மோக கர்மான மோக ஜானாக ராட்சசையும் ஆசூரியும் செய்வ அப்படின்னு ஸ்லோகம் கீதையில என்ன ஆகிறது, ரஜசும் தமசும் டாமினண்டா இருக்கிறதுனால இந்த சாஸ்திரத்தில் பிரவிருத்தி பண்ண முடியல, இந்த டீச்சிங்குள்ள அதிகமாக உள்ள போக முடியல, இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கான அப்டக்கலாக இருக்கு. இந்த நாலேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு எது அப்டக்கலாக இருக்கு அப்படின்னா, ரஜ தமோ பிரதான குணகா. அப்போ நேச்சுரலாக நம்மளுடைய மைண்டுடைய ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த கரணத்துடைய ரிஃபைன்மெண்ட் அதிகமாக ஆக்டிவிட்டிலையும் அதிகமாக வந்து இன்ஆக்ஷன்லையும் இருக்கு. அப்போ அதை ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி சத்துவத்துக்கு வந்தாதான் என்னன்னா ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கான குவாலிஃபை ஆகிறேன், குவாலிஃபை படுத்திக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. அதனால லைஃபை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம வெளியில் போயிடணும். ஆல்ரெடி மனித சத்துவத்தை தான் இருக்கும், அண்ட் அதுலேயே அதிகமாக இப்போ இந்த 37 35 ஏதோ ஒரு கிளாஸ் நடக்கிறது, இங்கே அவ்வளோ கிளாஸ் நம்ம வந்துட்டோம். என்ன 100 கிளாஸ் இருக்கும், அப்புறம் 1000 கிளாஸ் இருக்கும் நம்ம வாழ்க்கை முழுக்க. அப்போது தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும்னா நமக்கு எது ஃபியூவல் அப்படின்னா, இந்த விஷயத்துடைய கிளாரிட்டி, இந்த வேதத்துடைய கன்க்ளூஷன் என்ன, என்ன கோல் நமக்கு செட் பண்ணுறது, இந்த விஷயத்துடைய கிளாரிட்டி ஃபுல்லாக நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கன்விக்ஷன் ஆகுதோ, தட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஃபார் The gradation of சத்துவம் I have. அதனால எனக்கு சத்துவமே இல்லை அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணக்கூடாது, செல்ஃப் ஒப்பீனியன் பண்ணவே கூடாது. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இங்கேருந்து ஃபர்தராக போகணும். எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு தொடர்ந்து வந்தோன்னா நேச்சுரலாக மனசு வந்து சின்ன ஒரு இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படிலாம் நம்ம டியூன் பண்ணுறோமோ, ரேடியோவில் டியூன் பண்ணுறோம், மைத்ரீம் பஜத அப்படின்னு எம்எஸ் குரல் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணோன்னா அழகாக பாட்டு கேட்கும். ஞாபகம் இருக்கும் அந்த ரேடியோ, அதுவே டிவி மாதிரி பெருசாக பொட்டியாக இருக்கும். நீங்கள் மியூசியம்லாம் போனீங்கன்னா அது இப்போ பார்க்கலாம். அப்படி நம்ம மனசை வந்து அதிகமாக பக்தியிலையும் சமய வாழ்க்கையிலையும் ஈடுபட்டு அழகாக அதை டியூன் பண்ணி இதுக்குள்ளே டீப்பாக போயிட முடியும். மேட்ரு ஆஃப் டைம்.
மேட்டர் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், நான் முடிவு பண்ணணும். கிளியர்? Therefore, விக்ஷேப சக்தி ஆவரண சக்தியை எதுக்கு முன்னாடி சொன்னது? அதை உஃப்புன்னு ஊதிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குற. சரியா, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி தர்மாஹ த்வமானித்யா த்வமானித்யாத்யா நியமாயமாதாயாஹ ஸ்ரத்தா ச பக்தி ச முமுக்ஷுதா ச தெய்வீம் ச சம்பத்தி ரசன்நிவர்த்திஹி. அமானிதாத்யா நியமா யமாத்யாஹ. அப்படி இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அந்த ஹோல்சேல் அந்த கோயம்பேடு மார்க்கெட்லாம் போனேன்னா அப்படி திறந்தேன்னா மினிமமே ஒரு 2 கிலோ அவ்வளோ போடுவோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் போடுறதில்ல, ஒரே கொத்தாக போடுறதில்ல, கதம்பமாக பண்ணுறதில்ல. அது மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ஸ்லோகமே ஒரு 4-5 கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னு உங்களுக்கு புரியும். மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி. இப்போ என்ன சொல்கிறார், அடுத்த கேட்டகரி வரார், மிஸ்ர சத்துவத்துக்கு வரார். அப்போ என்ன ஆகணும், நேச்சுரலாக என்ன ப்ராசஸ்ஸு? ரஜஸ் தமசை குறைச்சி மலின சத்துவத்துலேருந்து மிஸ்ர சத்துவத்துக்கு வந்து ஃபைனல் வந்து சுத்த சத்துவத்துக்கு போகணும். கரெக்ட், ஓகே. அப்போது இந்த ஸ்லோகம் 118 வந்து மிஸ்ர சத்துவத்தை குறிக்கிறது. எது மிஸ்ர சத்துவம்? மிஸ்ர சத்வசிய தர்மாகா பவந்தி. தர்மாகனா இந்த இடத்துல குணத்தை குறிக்கிறது அல்லது ப்ராப்பர்ட்டிஸை குறிக்கிறது. சரியா, மிஸ்ர சத்துவம்னா என்ன, எது இண்டிகேட் பண்ணுறது மிஸ்ர சத்துவம் அப்படின்னா, அமானிதாத்யாகா முதல் சொல்லு. புரியுறதா? புரியும் இப்போ. சரி, மிஸ்ர சத்துவம்னா என்னன்னு பார்த்தோம். எங்கே வந்து ரஜஸ் தமசும் சத்வமும் ஈக்குவலாக இருக்கோ, யாரால சாஸ்திரத்தில் மோக்ஷ புருஷார்த்தத்துக்காக தொடர்ந்து யாரால போக முடியுமோ அவர்கள் மிஸ்ர சத்வீஸ். எல்லாரும் பேர் போட்டுண்டு, பிஇ பிஹெச்டி எல்லாம் போட்டுப்பார்ல பின்னாடி, எம்சிஏ எம்பிஏ நம்மளும் போட்டுக்கலாம். வேறு இதில் மிஸ்ர சத்வி என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போத்துருக்கேன். இதுவும் எம்எஸ், எம்எஸ் அவர் மட்டும் போட்டு பார்க்கலாம். நான் எம்எஸ்ஏ படிக்காம எம்எஸ் போட்டுப்பேன், அப்புறம் எஸ்எஸ் போட்டுக்கலாம் ஃபைனலாக. நல்லா எதுவும் போட்டுக்குவேனா, விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே, அப்போது மிஸ்ர சத்வகா, யார் வந்து அதிகாரியோ, யார் வந்து சாதகனோ, யார் வந்து சீக்கரோ, யார் முமுக்ஷுவோ. அப்போ மிஸ்ர சத்வம்னா எது இண்டிகேட் பண்ணுறதுன்னா அமானி தாத்யாஹா. அதுக்கு தான் இந்த புக்கை திறந்தே வச்சுருக்கேன், காற்றுல போயிடக்கூடாதுன்னு. பகவத்கீதாவில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி விஷயத்தை கோட் பண்ணுறார் சங்கர். என்னது? அமானித்வமதம்பித்வம் அஹிம்சாக்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிகிரஹா இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்ஷனம் அசக்திரனபிஷ்வங்கஹா புத்ரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமதி தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு மயி ச அனன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி அத்யாத்மஞான நித்யத்வம் தத்வஜானார்த்த தர்ஷனம் ஏத ஜானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. என்னது? 13வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 5 ஸ்லோகத்தில் இந்த 5 ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்னெல்லாம் நற்பண்புகள் இருக்கோ,
வேல்யூஸ் இருக்கோ எல்லாத்தையும் கோட் பண்ணுறாருங்க. நல்லவன், வல்லவன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது எதை குறித்து சொல்கிறது? எப்படிலாம் அவருடைய குணங்கள் இருக்கோ, எப்படிலாம் அவளை நடத்திக்கிறார்களோ பர்சனலி, சொசைட்டியில், பப்ளிக்கில், இதெல்லாம் எதை குறித்து இருக்குன்னா குணங்களை குறித்திருக்கு. நல்ல குணம், சாதாரணமாக நல்ல எவ்வளோ நல்ல குணனாக இருக்க நீ, அப்படி குணவானாக இருக்கன்னு சொல்கிறேன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம். அமானி தாத்யாகா சொல்கிறார் இல்லையா, அமானித்வம் அதம்பித்வம் ஆரம்பிக்கிறதுனால கீதையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சொன்னதை வந்து கோட் பண்ணுறார். பகவத்கீதா ஃபஸ்ட்டா விவேக சூடாமணி ஃபஸ்ட்டு வந்ததா? யார் ஃபஸ்ட்டு சொன்னா? குவிஸ் க்வெஸ்சன் என்னது, கிளியராக இருக்கு, பகவான் தான் ஃபஸ்ட்டு உபதேசம். ஸோ ஸ்மிருதியை கோட் பண்ணுற, ஸ்மிருதி பிரமாணத்தில் யார் மிஸ்ர சத்ரியா அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கோ அப்படின்னு பார்க்கலாம். அமானித்வம், அமானித்வம்னா ஹியூமிலிட்டி, மானித்வம் இல்லாதவன். நான் செஞ்சேன், நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, பூஜ்ய பாவனான்னு பேர், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஹியூமிலிட்டிங்கிறது அமானித்வம். அதம்பித்வம்னா சிம்பிளிசிட்டி, செஞ்சதை போஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது, சிம்பிளிசிட்டி. இதை வந்து நம்ம, நான் இப்போது ஜஸ்ட்டு இந்த வார்த்தைகள் ஒன்றுன்னா கோட் பண்ணி அதோடைய மீனிங் மட்டும் சொல்ல போகிறேன். ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். நம்ம எப்போ கீதா படிக்கிறோமோ அப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக போகலாம், சரியா? அஹிம்சா, மூணாவது என்னது? அஹிம்சா. அஹிம்சான்னா என்ன அர்த்தம்? அஹிம்சான்னு அஹிம்சான்னு அர்த்தம், நான் வைலன்ஸ், கரெக்டா? நான் வைலன்ஸ்ங்கிற வார்த்தை நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஹிம்சை நே குறியாது, மனசா வாச்சா காய்கா, எனக்கும் ஹிம்சை பண்ணிக்க கூடாது, அடுத்த வாலையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. ஓ, அப்போ ஏன் மிலிட்ரி எல்லாம் போய் அடிக்கிற எல்லாரையும்? இந்த அஹிம்சாங்கிற விஷயம் எதை பொறுத்து இருக்கு? வர்ணாசிரமம் தர்மத்தை பொறுத்து இருக்கு. நான் எந்த வர்ணத்தில் இருக்கேன், என்னுடைய டியூட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி. அப்போ நான் டாக்டர்லாம் ஆப்ரேஷனே பண்ண மாட்டான், ஹிம்சை இல்லையோ என்னத்துக்கு அடுத்த அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலன்னா, புரியுது இல்லையா? அதனால ஜென்ரல் ரூல் கிடையாது, யாருக்கு எந்த டியூட்டியோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறுறது. இப்போதைக்கு இதை புரிஞ்சுப்போம். அஹிம்சா, க்ஷாந்தி அப்படின்னா டாலரன்ஸ், பேஷன்ஸ், அல்லது நம்ம திதிக்ஷான்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்டது. இது வந்து வேல்யூஸில் இருக்கு. திதிக்ஷாங்கிறது வந்து மோர் டுவர்ட்ஸ் குவாலிஃபைட் நாலேஜை குறிக்கிறது, சரியா? ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா நேர்மை, மனசில் நினைக்கிறது வாயில் சொன்னது செய்யணும். நம்ம ஒன்று நினைப்போம், ஒன்று சொல்லுவோம், ஃபைனலாக செய்யறது வேற மாதிரி ஆயிடுறது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஆர்ஜவம். அப்புறம் என்னது? ஆச்சாரிய ஆச்சாரியோபாசனம், ஆச்சாரிய உபாசனம், அல்லது ஆச்சாரிய சேவா, குரு சேவா அப்படிங்கிற குவாலிட்டி. எங்கெல்லாம் முடியுமோ நம்ம சேவையில் ஈடுபடணும் ஆச்சாரியாக்கு குருக்கு. சௌச்சம், சௌச்சம்னா ரொம்ப ஃபேமஸ். என்ன சௌச்சம்? சௌச்சம்னா கிளென்லினஸ், பாக்ய ஆந்திர, உள்ளே இருக்கிற கிளென்லினஸ், வெளியில் இருக்கிற கிளென்லினஸ். வெளியில் இருக்கிற கிளென்லினஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுவே கஷ்டமாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற கிளென்லினஸ் நியர் டு இம்பாசிபிள்னு அர்த்தம். ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண வேண்டாம், ஒரு இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்காளோ, வச்சுட்டு இருக்காளோ வெளியில், அவ்வளோக்கு எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கான்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நீ அப்படி இருக்க பாரு, அதனால் அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும், பட் சொல்கிறேன் நேச்சுரலாக அந்த ட்ரைட் வெளிப்படுறது ஒருத்தனுடைய விஷயம். ஸோ கிளென்லினஸ், ஆந்திர சௌச்சம் என்னது அப்படின்னா அந்த கர்ண சுத்தியை குறிக்கிறது, சரியா? ஓகே. ஸ்தைரியம், ஸ்தைரியம் அப்படின்னா விடாமுயற்சி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற குவாலிட்டி. ஏன் 30 கிளாஸ் வந்தால் போதுமா, 50 கிளாஸ் வந்தால் போதுமா, 500 கிளாஸ் வரணுமா? கண்டினியூஸ் எஃபர்ட் இருக்கணும், மோட்சம் அடையிற மட்டும் இந்த ஜர்னியில் கண்டினியூஸ் எஃபர்ட் இருக்கணும், அந்த விஷயத்தை குறிக்கிறது ஸ்தைரியம். அடுத்தது என்னது? ஆத்ம வினிகிரகா,
ஆத்மா வெனிக்கிறாங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் ஷமஹா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் கண்ட்ரோல் ஷமதம ஆத்மன் வெனிக்கிறான்னு குறிக்கிறது. சரி, வைராக்கியம் இந்திரியார்த்தேஷு, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வைராக்கியம். இந்திரிய விஷயங்கள்லேருந்து அதுலேருந்து கொடுக்கக்கூடிய சுக புத்தி மேலே இச்சா இல்லாமல் இருக்கிறது, டிஸ்பேஷன் அல்லது டிட்டாச்மெண்ட். அடுத்தது என்னது, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம், இது ஒரு விஷயம், நடுவில் பிரிக்கக்கூடாது. வேணா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வரும். இதெல்லாம் என்னது, துக்க தோஷ அனுதர்சனம், ஜென்மத்தில் மரணத்தில் ஜரா வயசான காலத்தில் வியாதியில் இது எல்லாவற்றிலும் நீ துக்க தோஷத்தை கண்டுபிடி, இது எல்லாம் துக்க விஷயமா இருக்கு. அதிருப்தி பந்தகத்துவம் படித்தோம் இல்லையா, அதிருப்திகரம் பந்தகத்துவம், இதெல்லாம் தோஷத்தை கண்டுபிடி, அனித்தியமா இருக்கு இது எல்லாமே, நித்தியம் இல்லை, இது எல்லாம் சம்சாரத்துடைய வெளிப்பாடா இருக்கு, அதை கண்டுபிடி. அசக்திஹி ஃபர்தரா சொல்ற, அசக்திஹி அசக்திஹினா பற்றுறது, எல்லாத்துலேயும் போய் அட்டாச் பண்ணி போனோம் கரெக்ட், அது இல்லாமல் இருக்கிறது அசக்திஹி, சக்திஹினா அட்டாச்மெண்ட். அனவிஸ்வங்கா புத்திரதாரஷு, அதே ஃபர்தராக இன்னும் குவாலிஃபை பண்ணுறது, நமக்கு ரொம்ப க்ளோஸ் யார், என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு, என்னுடைய பேத்தி, பேரன், வைஃப், ஹஸ்பண்ட், இதில் எல்லாம் நமக்கு என்னாகும், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப், வெரி பியூர் ரிலேஷன்ஷிப், பவித்திரமான சம்பந்தம் எல்லாம், கண்டிப்பாக நமக்கு தர்மத்தை பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணணும். எப்படி இருக்கணுமா, ஈஷிக்காமல் இருக்கணும், அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோ அதிகமான பொசசிவ்னஸோ இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அனவிஸ்வங்கா புத்திரதாரஷு, கரெக்டாக சொல்கிறார். புத்திரதார தாரான என்ன, தாரத்துக்கு சி தாய்க்கு பின் தாரம் மாற்றிடக்கூடாது, தாரத்துக்கு பின் தாய் அப்படின்னு அந்த தாரம் சொல்கிறோம்ல, தாரா அப்படின்னா வைஃபை குறிக்கிறது, ஸ்பௌஸை குறிக்கிறது, வைஃபை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு ஸ்பௌஸை குறிக்கிறது, ரெண்டு சைடும் ஈக்குவல். அப்புறம் என்னது, இஷ்ட அனிஷ்ட உபபத்திச்சு சமச்சித்தத்துவம், நமக்கு ஃபேவரபுளான சிட்டுவேஷன் அன்ஃபேவரபுளான சிட்டுவேஷன் மாற்றி மாற்றி வரும், பிடிச்சது நடக்கும் பிடிக்காதது நடக்கும், இது எல்லாத்துலேயும் மைண்டை வந்து ஈக்குவலாக வச்சுக்க முடியறது சமத்துவம்னு பேர், நியூட்ரலாக இருக்கு. துக்கம் வந்தால் அப்படியே போகிறதும், சுக்கம் வந்ததுன்னா அப்படியே துள்ளறதும் இல்லாமல் நார்மலாக இருக்கு. அதுக்குன்னு சிரிக்காத பேசாத அப்படிலாம் சொல்லலை, எப்போ என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அதை பண்ணணும், ஆனால் அதுலேயே ரொம்ப என்கிராஸ் ஆகிடக்கூடாது, கிளியர். அடுத்தது என்னது, அவ்யபிசாரினா பக்தி, எப்படி பக்தி இருக்கணுமா, திருட பக்தியாக இருக்கணுமா, நிச்சய பக்தியாக இருக்கணுமா பகவான் மேலே, அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷா வித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியம், அப்படி இருக்கணும், அனன்ய பக்தியாக இருக்கணும். விவிக்த தேச சேவித்வம் ஜரத், அதுக்கப்புறம் ஹரதி ஜன சம்சதி, ரெண்டாக சொல்கிறார். கொஞ்ச காலம் எல்லாரையும் ஏதோ மாதம் ஒன்டேவோ என்ன மூணு மாதத்துக்கு ஒரு நாளோ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தனியாக இருந்து பழகணும். தனியானா என்ன அர்த்தம், மொபைல் கூட இருக்கக்கூடாது, இப்போ மொபைல் இருந்தாலாவது டேட்டா இருக்கக்கூடாது, டேட்டா இருந்தாலும் வாட்ஸ்அப் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு பிஸியாக வச்சுக்கணும். ஏதோ ஒரு கம்பெனி எங்கேயோ ஒரு நம்ம கம்பெனியோடு இருந்து தான் பழக்கம், இதெல்லாம் சாதனையில் வருது, தனியாக இருக்க முடியறதுதான், எவ்வளோ கோலம் தனியாக இருக்கமோ நம்மளுடைய லட்சணம் தெரியும் அதிகமாக, அப்போ அங்கேருந்து நம்மள டீல் பண்ணுறோம். விவிக்த தேசம்னா தனியாக இருக்கிறது, ஒன்றுன்னு சொல்கிறோம் ஹரதி ஜன சம்சயா, ஜனங்கள் இல்லாமல் தனியாக இரு, ஏன்னா நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே போய் உக்காந்துட்டு அங்கே இருக்கிற விஷயம் அங்கே இருக்கிற வேலை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லாமல் நிஜமாகவே தனித்து இரு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், அத்தியாத்ம ஞானம், எது அத்தியாத்ம ஞானம் அப்படின்னா ஆத்ம ஞானம், தொடர்ந்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணு, உன்னுடைய முழு எஃபர்ட்டு
வித்தவுட் சேஞ்சிங் யுவர் ரெகுலர் டியூட்டிஸ் எல்லாமே ஆத்ம ஜானத்துக்காக பாடுபடு. லட்சியத்தில் பொறுத்து இருந்து முழுசாக நீ லட்சியத்துக்காக பாடுபடு. அதுக்கு தானே கொடுத்து மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கு உனக்கு, அதை நீ பண்ண. கடைசியாக என்ன சொல்கிற, தத்துவ ஞானார்த்த தர்சனம், கடைசியாக பிரம்ம ஜானமே, அதுவே ஒரு வேல்யூஸை போட்டு இந்த டோட்டல் பேக்கேஜை அமானித்வாதிங்கிற சொல்ல மொத்தமும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த 20 வரும் கணக்கு பட்டேல்னா 20 வேல்யூஸில் எடுத்துன்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறவர்கள் மிஸ்ர சத்வி, புரியுதுதான், மிஸ்ர சத்வி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அடுத்த சொல்லு, ரெண்டாவது வரியில் தெய்வீச்ச. அதே கீதையில் நான் ஸ்லோகத்தை படிக்கலை, 16வது அத்தியாயத்தில் 1-3 அபயம் சத்வ சம்சித்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கே வந்து 16வது அத்தியாயத்து பேர் என்ன அப்படின்னா, தெய்வாசுர சம்பத் விபாக யோகா. எது தெய்வீ சம்பத்து, எது ஆசுரி சம்பத்து. யாரோ ஒருத்தர் அழகாக சொன்னான், அந்த புராண கதையெல்லாம் அசுரன் தேவன் அப்படின்னு ரெண்டாக நமக்கு தெரியும் இல்லையா. ஆக்சுவலாக என்னதான், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆசுரி விஷயமும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தெய்வீக விஷயம். அப்போ எதெல்லாம் தெய்வ குணங்கள், எதெல்லாம் தெய்வ சம்பத்து, அது அதிகமாக இருந்ததுன்னா உனக்கு சத்துவம் அதிகமாக இருக்கும். ஆசுரி குணம் அதிகமாக இருந்ததுன்னா ரஜஸ்தமஸ் அதிகமாக இருக்கு, பரோபகாரம்லாம் பண்ண முடியாது. இதில் அபயம், அபயம்னா தர்மம், தர்மம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனோ பயமோ இருக்கக்கூடாது. அப்படி வந்து அங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறார், அதெல்லாம் தெய்வி சம்பத்து. என்ன படிச்சுட்டுருக்கோம் திரும்பியும், மிஸ்ர சத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லது எப்படி இருந்தால் அது மிஸ்ர சத்துவம் ஆகிறது, எப்படி இருந்தால் அது ஞானத்துக்கு அதிகாரத்துவம் அல்லது குவாலிஃபிகேஷனை கொடுக்கறது. அடுத்த சொல் என்னது, அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஞானம்னு சொல்கிறார் இதில் 13வது அத்தியாயத்தில் கீதையில், அதே விஷயம் 16வது அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத்துன்னு சொல்கிறார், அதே விஷயத்தை இங்கே என்ன சொல்கிறார், மிஸ்ர சத்துவம்னு சொல்கிறார். சரியா, நம்ம கீதை பிற்காலத்தில் நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்படாது, எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அமானித்யாதி ஆகான்னு போயிட்டார் அவர், தெய்வீம் சே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். சரியா, அதனால இது வந்து அப்படி இருக்கு. அடுத்தது யமா நியமாத்யாகா, அடுத்தது போடுறார் பாருங்க, யமா நியமா யமாத்யாகான்னு இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னா அஷ்டாங்க யோகம். பதஞ்சலி யோக சூத்திரம்னு பதஞ்சலி மகரிஷி ஒரு அழகான ஒரு இது போட்டிருக்காரு, டெக்ஸ்ட் போட்டிருக்காரு யோக சூத்திரம். அந்த யோக சூத்திரத்தில் என்ன தெரியுமா, 10 விஷயம் சொல்கிறது. ஆக்சுவலி 8 விஷயம், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, இந்த 8 விஷயம் யாருக்கு இருக்கோ அவர் அஷ்டாங்க யோகி. யோகின்னு சொல்கிறோம்ல, இந்த 8 விஷயம் இருக்கக்கூடியவர் யோகி. அதில் முக்கியமாக யம நியம, யம அப்படின்னா டோன்ட்ஸ் நிஷேதா, நியம அப்படின்னா டூஸ் அல்லது விதி, கரெக்ட். டூஸ் அண்ட் டோன்ட் சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறார். என்னது யமஹா அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டுற யமஹாவானா அந்த யமஹா இல்லை, ஆனால் அந்த யமஹா இருந்ததுன்னா நன்னா தான் இருக்கும், ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும், இந்த யமஹா இருந்தானா இன்னும் நன்னா இருக்கும். என்னது யமஹா அப்படின்னா, 5 விஷயம் சொல்கிறார் யமா அப்படின்னா, அஹிம்சா, அதே அஹிம்சா இங்கேயும் சொல்கிறார். யமா அப்படின்னா டு அவாய்ட், டோன்ட்னா இதெல்லாம் தவிர்க்கப்படணும். ஓஹோ, அஹிம்சாவை தவிர்க்கணும் அப்படி அர்த்தம் இல்லை, ஹிம்சையை தவிர்க்கிறது அஹிம்சா, அதனால அஹிம்சா யமான்னு சொல்றேன். சரியா, அடுத்த வேல்யூ என்ன, சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம், பொய் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். நான் உண்மையை சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் போய் படப்படப்படன்னு உண்மையை சொல்லிடுவேன், அப்படி இல்லை. சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா, அப்ரியம் சத்தியம் ந ப்ரூயா, எங்கே வந்து அந்த சொல்கிறதுனால அர்த்தவால ஹர்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லாமல் பேசாமல் இருக்கிறது. ஆனால் பொய்யை மட்டும் சொல்லக்கூடாது,
அப்போ சத்தியம், சத்தியம் வந்து அதை குறிக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது என்னது? அஸ்தேயா. அஸ்தேயா அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? திருடுறது. ஸ்தேயான திருடுறது, அந்த குணம், திருட்டு இல்லாமல் இருப்பது, எல்லாத்தையும் நம்ம நமக்கே வச்சுக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் ஸ்தேய ரஹிதா. அடுத்தது என்னது? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா ரொம்ப சிம்பிள், ஏக பத்னி விரதம். கிரகஸ்தாலுக்கு ஏக பத்னி விரதம் பிரம்மச்சரியம் ஆகிறது. ஓகே. அடுத்தது என்னது? அபரிக்கிரகா. பரிக்கிரகா அற்றது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருந்தால் போதும், அளவுக்கு அதிகமாக எதையும் வச்சுக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக எதையும் இருக்கக்கூடாது, எதையும் அடையிறதுக்கான முயற்சி இருக்கக்கூடாது. அந்த ஆட்டிடியூடுக்கு பேர் அபரிக்கிரகம். நம்ம பீரோவை திறந்தால் எவ்வளோ ஷர்ட்டு, எவ்வளோ வேஸ்ட்டு, எவ்வளோ பேண்ட் இருக்குது, எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ புடவை இருக்குது, கரெக்ட். அங்கே தெரிஞ்சிடும் சீக்ரெட்டாக, வாங்க வேண்டான்னு சொல்லலை, பட் எவ்வளோ வேணுமா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி. ஒரு அந்த இதில் யாரோ ஒரு பெரிய முதலமைச்சர் இருந்தால், ஒரு பீரோவை திறந்தால் பீரோ முழுக்க செருப்பு. எதை குறிக்கிறது? இது பரிக்கிரகத்தை குறிக்கிறது, கரெக்ட். அப்போது எதையுமே ஓனர்ஷிப் அதிகமாக பண்ணாமல் ட்ரஸ்டிஷிப் அதிகம் பண்ணிக்கணும். ட்ரஸ்டிஷிப்னு அழகான வார்த்தை அது. ஓனர்ஷிப் இல்லாமல் ட்ரஸ்டியாக இருக்கிறது, என்னது இல்லை இருக்கிறத யூஸ் பண்ணணும், கரெக்ட். மமக்கார நிவர்த்தி. இது எல்லாம் எதில் வருது? யமால வருது. அடுத்தது என்னது? டூஸ். நியமா. நியமான என்ன சொல்றது அப்படின்னா சௌச்சம். திரும்பி சௌச்சம் சொல்றது, மனசா வாச்சா காயிகா சௌச்சம். வாக் சுத்தி இருக்கணும், பிசிக்கலி நீ சௌச்சமா மட்டும் இல்லை, பேசுறதும் பிரியமா பேசணும். கடமுட கடமுடன்னு படப்பட பட படப்படன்னு பேசக்கூடாது. யாருடைய மூடு யாருக்கு எப்படி என்ன இருக்குன்னு தெரியாது, சாதாரணமா பிரியமா பேசு. பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீ தப்பா நினைச்சிடுவார்களோன்னு கன்சிடர் பண்ணி பேசு, பிரியமா பேசு. சௌச்சம் அது வெர்பல். மென்டல் பியூரிட்டியும் வேணும். இவன் வந்திருக்கான் பாரு, என்ன நினைக்கிறேன், என்ன பண்றேன் பாரு, இது இதெல்லாம் இதெல்லாம் நன்னாவே இருக்காது, இப்படிலாம் தக்குன்னு தோண்டிடும். அந்த விஷயமும் இருக்கக்கூடாது. சௌச்சம்னா அவ்வளோ டீப்பாக போகிற விஷயம், மென்டலி ஃபிசிக்கலி வெர்பலி. சந்தோஷா. சந்தோஷம்னா கண்டென்ட்மெண்ட், திருப்தி. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ திருப்தியாக இருக்கணும், கண்டென்ட் லைஃப். புரியுதா? சந்தோஷா. அதனால் பணம் இல்லாதவன் துக்கத்துலேயும், பணம் இருக்கக்கூடியவன் சந்தோஷத்துலேயும் அப்படின்னு கிளாசிஃபை பண்ண முடியாது. சும்மா கிராமத்தில் போய் பாருங்களேன், 8 மணிக்கு அப்படியே வெளியில் உக்காந்துட்டு காத்தாட அப்படியே ஆனந்தமாக கயத்து கட்டல அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். நமக்கு பொறாமையாக இருக்கு, இவ்வளோ நிம்மதியாக தூங்குறான், ஏசி ரூமில் கூட எனக்கு அவ்வளோ தூக்கம் வருதில்லை. அவன்கிட்ட எது பைசா பண்ணலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் எவ்வளோ இருக்கோ அதைபடி திருப்தியாக இருக்கான் இல்லையா, அந்த ஆட்டிடியூட். இது எல்லாமே மென்டல் ஸ்ட்ரென்த் பாருங்கோ, சும்மா இல்லை. தபஹா, தபஸ். எவ்வளவோ விரதம் இருக்குது, எவ்வளவோ நம்ம ரிலிஜியஸ் லைஃப்பில் நிறைய தபஸ் பண்ணுறோம், அந்த விரதம், இந்த நவராத்திரி விரதம், ஏகாதசி, ஷஷ்டி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாம் தபஸில் வருது. கிளாஸ் தொடர்ந்து வந்து கேட்டு இந்த சப்ஜெக்டில் கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டாக கேட்டு எல்லாம் பண்ணுறது இருக்குல்ல, இது எல்லாமும் தபஸில் வருது. அதுக்கு கனெக்டடாக சுவாத்தியாயா. நியமால 4வது சொல்லிட்டு இருக்கேன், யமா நியமால 9வது சொல்லிட்டு இருக்கேன். சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா என்ன? சுவாத்தியாயம்னா நம்மளுடைய வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்களை படிக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது, அதுபடி நடக்கிறது, பாராயணம் பண்ணுறது. அப்புறம் நம்ம பெரிய சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் யாரால சொல்ல முடியுமா? விவேக சூடாமணி இந்த வேதாந்த விஷயம், நமக்கு பரம்பரையாக வரக்கூடிய விஷயத்தை, இந்த சாஸ்திர விஷயத்தை நம்ம படிச்சுட்டே இருக்கோம். இதோட சுவாத்தியாயம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க, கிடைக்குமா? சுவாத்தியாயா. அப்புறம் கடைசியாக ஈஸ்வர பிரணிதானி, பிரணிதானானி. பகவான் ஈஸ்வர ஆராதனா தொடர்ந்து இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் ஈஸ்வர ஆராதனா இருக்கணும். கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டோன்னா ஓகே, நானே ஜீவன், நானே முக்தன், நானே பரமாத்மா அப்படின்னு பகவான் மிஸ்ஸிங். அப்படி புரிஞ்சுதுன்னா வேதாந்தம் புரியல, பகவானும் புரியல, ஒன்றும் புரியலன்னு அர்த்தம்.
எந்த பகவானை நான் வழிபடுறேனோ, உமாச்சி கண்ணை குத்திடுங்கிற ஸ்டேஜ்லேருந்து அந்த பகவான் நான்கிற நாலேஜ் தான் கண்டினியூஸாக பண்ணி முடியறது ஃபைனலாக. அதனால் பகவான் எங்கேயும் போகலை, பகவான் எங்கேயும் விட வேண்டாம். பகவானை முழுமையாக புரிகிறதும் அறியறதும் தான் இந்த பயணம். அதனால் யமாதயா. அப்போ என்ன பார்த்தோம், மிஸ்ர சத்துவம்னா அமானித்யாதி வேல்யூஸு, நியமா அப்படி நியமா யமஹா அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து விஷயம். அங்கே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எங்கேயோ கேட்டிருப்பேன், இது 10 வந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. இது சனாதன தர்மம், இது எல்லாத்துக்கும் பொது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன், யமா நியமா எல்லாருக்கும் காமன், சரியா? அதுக்கப்புறம் தெய்வீ சம்பத்து தெய்வீம்ச, இது எல்லாம் இருந்தால் அதற்கு பேர் மிஸ்ர சத்துவம். இது என்ன அப்படின்னா ஃபர்தரா ஸ்ரத்தா முமுக்ஷுத்வம் பக்தி அப்படின்னு சொல்ல போறாரு. அது வந்து அடுத்த கிளாஸ் தான் பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.